ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை டிலைட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி யூனிக்கான போட் ஹவுஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மஞ்சளி போட் கிளப் அப்படிங்கிற இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு கேரளாவில் செராய் பீச்சில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஏதாவது ஒரு போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அங்கே நியர்பை கேட்கும்போது இங்கே பக்கத்தில் வந்து மஞ்சளி போட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு சீனிக்கான வியூவில் ஒரு லெஸ் க்ரௌடடான ஒரு போட் ஹவுஸ் வந்து இருக்குது. ஃபேமிலியோட கிட்ஸோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. செராய் பீச்லேருந்து நேராக வந்துட்டு மஞ்சளி போட் க்ளப்க்கு வந்து வந்துட்டோம். அங்கேருந்து 12 kilometers தான், ஒரு 20 minutes வந்துட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு ரொம்ப லெஸ் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே வந்து போட்டிங் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் அங்கே என்கொயரி பண்ணப்போ அவங்க வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு சொன்னாங்க, இங்கே வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப ஒரு சீனிக்கான வியூவில் வந்துட்டு நீங்கள் வந்து போட்டிங் பண்ணுவீங்க, இது வந்து மற்ற போட்டிங் மாதிரி ரொம்ப க்ரௌடடாக இருக்காது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் பேக்கேஜ் வந்து என்கொயரி பண்ணோம். ஸோ 1 hour 2 hours அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. 2 hours வந்து 4500 சம்திங் சொன்னாங்க, அந்த 1 hour வந்துட்டு ஒரு 3500 சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பேசி அப்புறம் ஒரு 1.5 hours வந்துட்டு 3500 சம்திங் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு, இது வந்து பெரியார் ரிவரில் தான் வந்துட்டு இந்த போட்டிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நிறையா போட்டிங் இருக்குது. போட்டிங் வந்து ரொம்பவே வந்து சேஃப்டியாக, லைஃப் ஜாக்கெட்டு இதெல்லாம் இருக்குது. போட்டிங்கோட ஸ்பீடுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்பீடில் ஸ்லோவாக போயிட்டு நம்ம இந்த சீனிக் வியூலாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு சேஃப்டியான ஒரு போட்டு தான் இது. போட்டிங்கில் வந்துட்டு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆலப்பியில் வந்துட்டு போட் ஹவுஸ் இருக்குது, அங்கே நீங்கள் அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொச்சினில் வந்து மெரைன் டிரைவிங் போட்டிங் இருக்குது. செராய் பீச்சில் வந்துட்டு போட்டிங் போட் கிளப் இருக்குது, போட் ஹவுஸ் இருக்குது. பட் இந்த போட்டிங் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா வந்து சுற்றி வந்துட்டு ஒரு ஐலண்ட் மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சுற்றி வந்துட்டு நிறைய மரங்கள் இருக்கும், நீங்கள் போகிற வழியெல்லாம் வந்துட்டு ஒரு சீனிக் வியூவாக இருக்கும். போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ஃபியூ ரெசார்ட்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. மஞ்சளி போட் ஹவுஸ் ரெசார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும், நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மீன் பிடிக்கிற ஒரு இடம் வந்து காமிச்சாங்க. ஒரு பெரிய நெட் இருந்தது, அது வந்து மெஷினில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு நெட்டு. இதை தான் இப்போ இந்த மாதிரி வந்து இது தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃபார்மிங் இருக்குது, மீன் வளர்த்துறாங்க அந்த ரிவர்லேயே வந்துட்டு ஃபுல்லாக நெட்டு கவர் பண்ணி அங்கே வந்துட்டு மீன் வளர்த்துறாங்க, அந்த இடம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வந்துட்டு மரங்கள், அதாவது ஒரு காட்டுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரிவரில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அமேசான் காடுகளில் நடுவில் ஒரு ரிவரில் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். இந்த பிளேஸ், இந்த மாதிரி மரங்கள், இந்த மாதிரி ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நிறைய படங்களில், நிறைய மலையாள படம், தமிழ் படங்கள், இதில் வந்து நிறைய சாங்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இங்கே எங்களுக்கும் நிறைய சாங்ஸ் வந்து பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்த்த சாங்ஸ் இல்லை படம் ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்குது, இந்த பிளேஸில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. அங்கே போகும்போது இந்த மாதிரி தென்னை மரங்கள் வந்துட்டு அப்படியே சாஞ்ச மாதிரி ஒரு இருக்கும், இது வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேரளா ஃபிலிம்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கமாலி டைரிஸ், கும்பலங்கி நைட்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து அங்கே எடுத்திருப்பாங்க. அப்புறம் நீங்கள் அந்த ரிவரில் போகும்போது
ஒரு பெரிய பாறையை வந்துட்டு உங்களுக்கு காட்டுவாங்க, மாலவண்ணப்பாறை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு நேம் இருக்கு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதாவது பெரிய ஒரு ஆறுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு பாறை, அங்கே வந்துட்டு போட்டை நிறுத்த சொன்னால் நிறுத்துவாங்க, நீங்கள் அங்கே இறங்கி ஃபோட்டோஸ் கூட எடுக்கிறனா எடுத்துக்கலாம். பட் நாங்கள் வந்து எடுக்கல, கிட்ஸ் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் சேஃப்டிக்காக வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் போட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து போகும்போது நார்மலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ரிவரில் போட்டில் போகிற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் போக போக கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக ரொம்ப சீனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த கேரளா படங்கள் இந்த கேரளா ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு தோட்டத்துக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ரிவர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, நிறையா போட்ஸ் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த இடமெல்லாம் எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளேசஸில் தான் வந்து இருக்குது. ஸோ கேரளா சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள் வந்து நிறையா இருக்குது. பட் இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து தோட்டம் இருக்குது, அங்கேயே போட்டு இதெல்லாம் இருக்குது. இந்த போட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 hours எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். பட் எங்களுக்கு அந்த டைம் 1.5 hours போனதே தெரில, நம்ம ஏறினதான் ஏறின மாதிரி இருக்குது. 1.5 hours வந்துட்டு டைம் போகிறதே தெரியாமல் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த போட்டிங்கில் வந்து ரொம்பவே வந்துட்டு எனக்கு ஃபேவரெட்டு ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அப்படின்னா அது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த பிளேஸில் தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அது வந்து ஃபுல்லாக வந்து பேம்பூ ட்ரீஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடம். இப்போ இந்த இடத்தும் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஒரு ரிவரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்துட்டு அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அந்த பேம்பூ ட்ரீஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு போட்டை நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். வேணும்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து அவங்களே மொபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ஃபுட் பிளாக்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.